ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய விகார்ட் சீட்டா அப்படிங்கிற மாடல் கீசரை ஃபிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி கேசர் ஃபிட் பண்ண வீடியோஸ்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து கேசரை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம இன்லெட் எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பழைய டேப் ஒன்று இருந்துச்சு, அந்த டேப்பை கலட்டிட்டு புது டேப்பாக டூ வே டேப் ஆட் பண்ண போகிறோம். பச்சை தண்ணியும் ஊற்றிக்கும், கேசருக்கும் வாட்டர் இன்லெட் பைக்கும் அந்த கான்செப்டில். இது பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ இதில் வந்து சீட்டா மாடல் 10 லிட்டர் அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. 9,980 ரூபான்னு கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து 6,500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் அமேசான்லேயும் 6,450 ரூபா. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாக்ஸை பிரித்து உள்ளே பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு வாரண்டி கார்டு ப்ளஸ் அதோட மேனுவல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தெர்மாக்கோல் போட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, சேஃபாக இருக்குது. கேசர் எதுவும் ஸ்க்ராட்ச் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக பக்காவாக பாலித்தீன் கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே எம்டி உரங்கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட்டுக்கான வே இதுதான். ப்ளூ கலர் இன்லெட்டு, ரெட் கலர் அவுட்லெட்டு. ஸோ இங்கே வேரியபிள் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஹீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தான் வேரி பண்ணி வச்சுக்கலாம். தென் ஹேங் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். ஈஸி ஃபிட்டிங் தான். ஸோ உள்ள ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி வால்வ், அப்புறம் 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல்ட்டு. இந்த போல்ட்டில் ஈஸியாக ஹேங் ஆகிக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் வந்து சேஃப்டி வால்வை அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். சேஃப்டி வால்வ் ஃபிக்ஸ் பண்ண வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ இது மட்டும் காட்டுறேன். இப்போ கெய்சர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஹைட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி இருக்க கிளாம்பில் ஒரு சீவங்குச்சி இருந்தாலே போதும், கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் டேப் எடுத்து வச்சாலிருந்தாலும் ஓகே தான். ஸோ அளந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த 12 mm பிட்டை வச்சு நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். பிட்டு கரெக்டான சைஸ் போடலன்னா ஃபிஷர் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ நமக்கு வந்துட்டு அப்புறம் லூஸாக இருக்கும், போல்ட்டு வெளியே வந்து விழுந்துடும். தென் ஃபிஷரோடு கனெக்ட் பண்ண அந்த போல்ட்டை வச்சு நான் கட்டிங் கிளர் வச்சு முறுக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணாலே போதுமானது, பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். இந்த போல்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஹேங் ஆகாது, விழுந்துற வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அப்புறம் நான் வந்து லெவல் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஸோ சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, லெவல் கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹேங்கரில் நம்ம அப்படியே ஹேங் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்லெட்டுக்கான கனெக்டிங் ஹோஸ் 2 அடி வாங்கியிருந்தேன், ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் அவுட்லெட்டுக்கான ஒரு கனெக்டிங் ஹோஸ் அதையும் நான் டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கனெக்டிங் ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லேசான டெஃப்ளன் டைப் அடித்தா போதுமானது. இப்போ இன்லெட்டில் இருக்க டேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் போட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து கொண்டு வந்து விட்டுக்கிறேன். ஸோ அந்த த்ரெட்டை வெளியே கொண்டு வரதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் எடுத்து டெஃப்ளன் டைப் அடித்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். அலைன் கீ போட்டு டைட் பண்ணுறது பெட்டரான விஷயம், அப்போ தான் டைட் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம 2-way டேப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2-way டேப்லையும் டெஃப்ளன் டைப் அடிச்சிக்கிறேன், ஒரு 10 to 15 times சுத்தினா போதுமானது. இப்போ நான் பக்காவாக டைட் பண்ணி ஸ்ட்ரைட் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளால் 2 விதமான டேப்பை யூஸ் பண்ண முடியும் இதில். தென் இதில் கனெக்டிங் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக டெஃப்ளன் டைப் அடிச்சிக்கிறேன். ஆல்ரெடி கனெக்டிங் ஹோஸில் வாசர் இருக்கும், லைஸாக டெஃப்ளன் டைப் அடித்தா போதுமானது. ஸோ டைட் பண்ணிட்டேன். தென் சுடுதண்ணி வெளியே வரதுக்காக நம்ம வந்து சிபிவிசி பைப்பை பயன்படுத்திக்கிறோம். ஸோ ஹாட் வாட்டருக்கு இது பெட்டரான விஷயம், பெட்டரான ஆப்ஷன். ஒயரம் கம்மி அப்படிங்கிறதுனால நான் 2 அடிக்கான பைப் மட்டும் வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ டாப் டு பாட்டம் நம்ம வந்துட்டு 1 கார பிராஸ் எல்போ நம்ம வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் சிபிவிசியில். இப்போ நான் பக்காவாக கிளாம்ப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணி ஃபிஷர் அடித்து SS9 அடிச்சுக்கிறேன். SS9 அடிக்கிறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா அது துருப்பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கிளாம்பும் நமக்கு வந்துட்டு அவுட்டரில் அடிக்கும் போது எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. ஆல்ரெடி அவுட்டரில் பாத்ரூமில் அடிச்சிருந்த கிளாம்புக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு HNIPPLE எடுத்திருக்கேன். இந்த HNIPPLE எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் அவுட்லெட் வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம இந்த HNIPPLE பயன்படுத்த போகிறோம். இது வந்து மேலே டாப் எல்போ கிளாஸில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்து பக்காவை டைட் பண்ணிக்கலாம். இதில் பல இடங்களில் டேப்பும் பயன்படுத்திக்கிறாங்க, ஓகே நல்ல விஷயம். நம்ம செலவினங்களை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி HNIPPLE மட்டும் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். அதில் கனெக்டிங் ஹோஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டில் நமக்கு வாட்டர் டேப் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வாட்டர் டெக்கில் இருக்குது, இது வந்து ஹாட் வாட்டருக்கு யூஸ் ஆகும், ஒன்றும் ஆகாது, சேஃபான விஷயமும் கூட. இந்த மாதிரி அவுட்லெட் ஹாட் வாட்டருக்கு நம்ம SS டேப் தான் போடணும்னு அவசியம் கிடையாது, இந்த டேப் போட்டாலே போதுமானது. இப்போ நம்ம கேட்வால் ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறோம், ஸோ வாட்டர் நமக்கு வருது. தென் சைடில் இருக்க டேப்பை ஓப்பன் பண்ணுறேன், அது கனெக்டிங் ஹோஸ் வழியாக ஹீட் இருக்க நமக்கு வாட்டர் போகும். ஸோ 10 லிட்டர் ஃபில் ஆனதுக்கப்புறமா அவுட்லெட்டில் வாட்டர் வருது. அதுக்கப்புறமா நம்ம ப்ளக்கு கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எடுது, அப்போனா ஹீட்டிங் ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம்.
இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ ஹீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு தடவை நம்ம சென்டராக வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம ஹீட் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு சரியான விஷயமா இருக்கும். இந்த வேரியபிள் சுவிட்சை நீங்கள் மேக்ஸிமம் வச்சிங்கன்னா 75 டிகிரி ஃபுல்லாக ஹீட் ஆகிருக்கும் 10 லிட்டரும். ஸோ இந்த சுவிட்சை நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறத பொறுத்து நமக்கு ஹாட் வாட்டர் வெளியே வரும். இப்போ நான் ஹாஃப் பொசிஷனில் வச்சுக்கிறேன், அதுவே போதுமானது. இப்போ நமக்கு மிதமான சூடு வந்துட்டே இருக்குது. இது இன்ஸ்டன்ட் ஹீட்டர் கிடையாது, ஸ்டோரேஜ் ஹீட்டர். 10 லிட்டர் அப்படியே ஹாட் ஆகி அப்படியே உங்களுக்கு வரும். இந்த ஹீட்டரை இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்த முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.